தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நடந்த எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் பார்க்க போகிறோம் பார்ட் ஏ தமிழ் இடைஜுலடி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொஷின் நம்பர் ஒன் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பொக்கிஷம் கரெக்டானது செல்வம் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு உடைய ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு கொஷின் நம்பர் டூ விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் எவ்வகை விடை மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுதல் மறைவிடை மறைவிடை வினா மூன்று விடை வகையை தேர்ந்தெடுது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழிவிடை இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழிவிடை இனமொழிவிடை வினா நான்கு பொருத்தமானதை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் வினா ஐந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா ஊடகம் மீடியா ஊடகம் ஆறு உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக குன்றில் இட்ட விளக்கு போல குன்றில் இட்ட விளக்கு போல பரவிய புகழ் குன்றில் இட்ட விளக்கு போல பரவிய புகழ் வேலியே பயிரை மெய்ந்தது போல வேலியே பயிரை மெய்ந்தது போல கடமை தவறுதல் வேலியே பயிரை மெய்ந்தது போல கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை உடலும் உயிரும் ஒன்றிய உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை கிணற்று தவளை போல அறியாமை கிணற்று தவளை போல அறியாமை சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக தன்வினை தொடர் அகமது நேற்று வந்தான் அகமது நேற்று வந்தான் தன்வினை அகமது நேற்று வந்தான் எட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான விடை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஒன்பது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா பத்து வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க அழகு இங்கே ஆ ஆ சேமாக தான் இருக்குது எல்லாத்துலேயும் மூணுத்துலையுமே அதில் இரண்டு ல ரப்போ அழகு அழகு அன்பு அடுத்தது ஆக்கம் ஆற்றல் இதில் க ர முதல் இடத்தை வந்து சேமாக பொழுது இரண்டாம் எழுத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் பதினொன்று வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ் கண்டவற்றுள் சரியான வேர் சொல்லை இணையை கண்டறிக வேர் சொல் வந்து கான் கண்டேன் இதுதான் வந்து சரியானது கான் கண்டேன் வேர் சொல் வந்து கான் வினைமுற்று கண்டேன் வினைமுற்று கண்டேன் பனிரெண்டு வேர் சொல்லை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெனுக்க வேர் சொல் வந்து நட வினைமுற்று வந்து நடக்கிறது நட நடக்கிறது வினைமுற்று நட நடக்கிறது பதிமூன்று வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றில் தவறான வேர் சொல் இது வந்து தவறானது கேட்டிருக்காங்க இப்போ சரியானது வந்து வா வரு வருக வா இதனுடைய வினை முற்று வந்து வருக தீர் தீர்த்து தீர்த்தோன் தீர் தீர்த்தோன் உரை உரைத்தது உரை உரைத்தது இது வந்து தவறானது வீழ்ந்த நல் அப்படின்றாங்க இது வந்து தவறானது அப்போ தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் சி பதினான்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக சரியான இணையை தேர்க அப்படின்றாங்க இதில் சரியாக இணைந்திருக்கிறது வந்து வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் அதுவே வந்து ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அறக்கட்டளை ட்ரஸ்டுனா அறக்கட்டளை சோஷியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் சரிங்களா அடுத்தது பதினைந்து கலைச்சொல் அறிதல் கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஷரி கருவுளம் ட்ரெஷரி கருவூலம் சரியான முடியும் ஆப்ஷன் ஏ கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஷரி கருவுளம் பதினாறு ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் அறிக லேண்ட்பிரீஸ் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று ஸ்ட்ரோம் சூறாவளி ஸ்ட்ரோம் அப்படின்றது சூறாவளி சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று சரிங்களா சீபிரீஸ் அப்படின்றது கடல் காற்று டெம்பஸ்ட் சுழல் காற்று செம்ப டெம்பஸ்ட் வந்து சுழல் காற்று பதினேழு பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறி அதிகாரிகள் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அதிகாரிகள் அப்படின்றது பிறமொழி சொல் சரியானுடைய ஆப்ஷன் பி பதினெட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக சரியான உடைய சண்டு சண்டு இதில் ரிமைனிங் இருக்கிறதுல க எல்லாமே ஒரு இது கவை கொப்பு போத்து இதெல்லாம் சண்டு மட்டும்தான் பொருந்தாத சொல் பத்தொன்பது சோம்பல் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு இருபது உத் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் உதித்த மறைந்த உதித்த மறைந்த உதித்த எதிர்ச்சொல் மறைந்த இருபத்தி ஒன்று அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகு விலகு அழுகு அணுகு விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் வந்து விலகு விலகுதல் இருபத்தி இரண்டு தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய வினாவுக்கான பத்தி உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்களை மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் என பல வகை பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் சரிங்களா இந்த பத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வினா பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம் இருபத்தி நான்கு கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க கிராமங்களில் இருக்கக்கூடிய நூலகம் வந்து ஊர்புற நூலகம் இருபத்தி ஐந்து சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் இதெல்லாம் வந்து அந்த பத்திலே கொடுத்துருக்காங்க எட்டு ஏக்கர் இருபத்தி ஆறு அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நூலகம் அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுத கிடைப்பது வந்து குட்டல் அகம் நூலகம் அப்படின்றது வந்து குட்டல் அகம் நூலகம் குட்டல் அகம் சரியானவ சரியானவற்றை எழுதுக இருபத்தி எட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கொடுத்துருக்காங்க சரியான விடை வந்து கூற்று சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி இருபத்தி ஒன்பது பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அவள் அல்லல் பிழையற்ற தொடர் அவள் அல்லல் இதுதான் வந்து சரியான விடை ஆப்ஷன் சி அவள் அல்லல் முப்பது ஒருமை பன்மை பிழையை நீக்குக இது வந்து மதியழகன் சூறாவளியின் போது தளத்தில் தங்கியதால் தப்பினான் இதை வந்து தப்பினார்கள் அப்படின்றது ஒரு மதியழகன் மட்டும் சொல்கிறதுனால தப்பினார்கள் வராது மதியழகன் அப்படின்றது வந்து ஒரு உயிரிழந்த அப்படின்றது தப்பின அப்படின்றதையும் சொல்ல முடியாது மதியழகன் தப்பியது அப்படின்றதையும் சொல்ல முடியாது இப்போ சரியானது வந்து மதியழகன் குட் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான் அதான் சரியானுடைய ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்று சொல் மற்றும் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடு கமுகு பாக்கு கமுகு பாக்கு கமுகு பாக்கு முப்பத்தி இரண்டு பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு நகரம் ஒரு நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு நகரம் ஒரு நகரம் பிழை திருத்துதல் முப்பத்தி மூன்று சரியான விடையை தேர்ந்தெடு ஓர் ஊர் ஓர் ஊர் ஓர் ஊர் முப்பத்தி நான்கு சரியான சொ தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி தனித்த இடம் உண்டு இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்றது தான் சரியானது முப்பத்தி ஐந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அகவர்பா சிலப்பதிகாரம் வந்து எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அகவர்பா அகவர்பா அப்படின்றது தான் சரியானது அகவர்பா முப்பத்தி ஆறு வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர் பரணர் அப்படின்றது வள்ளுவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர் முப்பத்தி ஏழு ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் ஐம்பெருங்காப்பியம் ஐம்பெரும் அப்படின்றத தன்னுடைய உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் நாதர் மயிலை நாதர் முப்பத்தி எட்டு கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் முல்லை நிலம் கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் முல்லை நிலம் முப்பத்தி ஒன்பது கரம்பிடி பிடும்பை இல்லார் இத்தொடரில் பொருள் கூறுக துன்பம் தராத நல்லார் கரம்பிடும்பை இல்லார் துன்பம் தராத நல்லார் கரம்பிடும்பை இல்லார் துன்பம் தராத நல்லார் நாற்பது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க கல் கால் கல் அப்படின்றது வந்து படி கால் உடலுடைய உறுப்பு கல் படி கால் வந்து உடலுடைய உறுப்பு நாற்பத்தி ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபா வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விதி வீதி விதி அப்படின்றது வந்து சட்டம் விதி அப்படின்றது வந்து சட்டம் வீதி அப்படின்றது தெரு வீதி அப்படின்றது தெரு நாற்பத்தி இரண்டு குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் சரியான விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூன்று வேங்கை என்பதன் இரு பொருள் தருக வேங்கை அப்படின்றது வந்து மரம் அப்படின்றதையும் குறிக்குது புலி அப்படின்றதையும் குறிக்கிது வேங்கை மரம் மற்றும் புலி ஆப்ஷன் பி தான் சரியான விடை நாற்பத்தி நான்கு நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் இராமானுசர் சரியான இணை இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக வந்து ஆனால் அப்படின்றது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தைச் சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்ட்டு ராமானுசர் சொல்றாரு நாற்பத்தி ஐந்து நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான் பணம் அதாவது நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு வந்து பணம் வந்து பணியாளர் செயல்படுது ஆனால் இவை இல்லாதவருக்கு மோசமான எசமான் அப்படின்றாங்க சரியான இணைப்பு சொல் வந்து ஆனால் தான் சரியான விடை நாற்பத்தி ஆறு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் வகைகள் அப்படின்றது வந்து எத்தனை அப்படின்றது தான் சரியான வினா சொல்லாக இருக்கக்கூடியது நாற்பத்தி ஏழு சரியான வினா சொல் தேர்ந்தெடு காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது பெருமையை கூறும் நூல் எது காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது நாற்பத்தி எட்டு இருக்கு என்ற பேச்சுக்கு வழக்கை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இருக்கிறது இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வாக்கு வழக்காக மாற்றுவதற்கு இருக்கிறது இருக்கு அப்படின்றது வந்து இருக்கிறது அப்படின்றா நாற்பத்தி ஒன்பது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கே போகிறார்கள் இதை வந்து பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்க மாற்றணும் எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்றது வந்து எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் சரிங்களா ஐம்பது நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்றாங்க தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்றது வந்து ஒரே இதுவாக தான் வருது அதனால் தமிழுக்கு மட்டும்தான் இங்கே கமாப்படணும் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்புறம் கடைசியாக வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நிறுத்தற்குரி சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஒன்று இதுவும் வந்து நிறுத்தற்குரி சரியானது எதுன்னு கேட்குறாங்க கடல் முத்திர்திணையும் அமிழ்தினையும் தருகிறது அப்படின்றது தான் கொஷனில் கொடுத்துருக்கிறது கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது கடைசியாக ஃபுல் ஸ்டாப் சரிங்களா சரியானது ஆப்ஷன் ஏ கடல் முத்தினையும் தமிழ்தினையும் தருகிறது ஐம்பத்தி இரண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான காலிங் பெல் அப்படின்றது வந்து அழைப்பு மணி காலிங் பெல் அப்படின்றது வந்து அழைப்பு மணி ஐம்பத்தி மூன்று பிறமொழி சொற் சொல்லுக்கு இணையான தமிழ்சொல்லை கண்டு கண்டுபிடி இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள் அப்படின்றத வந்து எப்படி எழுதணும் இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் இதான் வந்து சரியானதாக இருக்கும் ஐம்பத்தி நான்கு விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீயேசை என்று ஏவிய ஏவி கூறுவது ஏவல் விடை நீயே செய் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஏவல் விடை நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறதுனால ஏவல் விடை ஐம்பத்தி ஐந்து நிறுத்தற்குரிகளை அறிதல் நிறுத்தக்குறிகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க கலாம் ஐயாவை காண்பதா எப்படி கலாம் ஐயாவை காண்பதா ஆச்சரியக்குறி எப்படி இதுதான் சரியான விடை ஆப்ஷன் டி அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்கள் இதை வந்து தமிழாக்கம் பண்ணும் மார்பீம் உருபன் மார்ஃபீம் அப்படின்றது வந்து உருப்பன் உருப்பன் சரியான விட ஆப்ஷன் டி உருப்பன் ஐம்பத்தி ஏழு தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்றாங்க தவறானது இதில் டாக்குமெண்ட் பணம் அப்படின்றது தான் தவறானது கன்சொலேட் துணை தூதரகம் கன்சொலேட் அப்படின்றது வந்து துணை தூதரகம் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை கில்டு அப்படின்னா வணிக குழு அப்போ தவறாக இருக்கிறது வந்து டாக்குமெண்ட் பணம் அப்போ சரியான உடைய ஆப்ஷன் சி ஐம்பத்தி எட்டு ஊமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேர்க சரியான உடைய ஆப்ஷன் ஏ விழலுக்கு இறைத்த நீர்போல் பயனுள்ள செயல் அப்படின்னு ஒரு சரியானது பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த போல பயனற்ற செயல் ரிமைனிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கிணற்று தவளை போல உலகம் அறியாமை கிணற்று தவளை போல உலகம் அறியாமை ஐம்பத்தி ஒன்பது ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக பொருத்தமானது கேட்டிருக்காங்க எளியும் பூனையும் போல பகைமை எளியும் பூனையும் போல பகைமை அறுபது எவ்வகை வினை வினை எவ்வகை வினை கவிதா உரை படித்தாள் செய்வினை எவ்வகை வினை கவிதா உரை படித்தாள் செய்வினை அறுபத்தி ஒன்று எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக சரியான விடை அப்துல் நேற்று வருவித்தான் அப்துல் நேற்று வருவித்தான் சரியான விடை ஆப்ஷன் சி அறுபத்தி இரண்டு வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் கா ச இந்த ஒரு செயல் இருக்குது சரியான விடை ஆப்ஷன் டி கம்பளம் காக்கை குன்று செங்கடல் தேங்காய் இது சரியான விடை அறுபத்தி மூன்று கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக இதில் எளிதாகவே கொடுத்துருக்காங்க அ ஆ இஇ சரியான விடை ஆப்ஷன் டி அன்பு ஆற்றல் இன்பம் ஈடு உணர்வு அறுபத்தி நான்கு வேர் சொல்லின் பெயரை கண்டறிக பாடு அதனுடைய வினையாளனையும் பெயர் பாடியவள் பாடு வேர் சொல் இதனுடைய வினையாளனையும் பெயர் பாடியவள் பாடு பாடியவள் அறுபத்தி ஐந்து வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிய கான் காணுதல் சரியான காணுதல் ஆப்ஷன் சி கான் காணுதல் அறுபத்தி ஆறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் இரக்கம் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இரக்கம் அறுபத்தி ஏழு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கதிரவனை குறிக்கும் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் கதிரவனை குறிக்கும் அறுபத்தி எட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்களின் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது காற்று அறுபத்தி ஒன்பது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கொடு கோடு கொடு கொடுத்தல் கொடு கொடுத்தல் கோடு நேராக வரைதல் கோடு நேராக வரைதல் சரியான விடைய ஆப்ஷன் சி எழுபது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய சரியான விடைய ஆப்ஷன் ஏ வாடை காற்று வீசியது வெயில் சட்டென தனிந்தது வாடை காற்று வீசியது வெயில் சட்டென தனிந்தது சரியான ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஒன்று மரபுப்பிழை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர் இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர் கூரை வேய்ந்தனர் எழுபத்தி இரண்டு பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தாதது பஞ்சு பொருந்தாதது பஞ்சு எழுபத்தி மூன்று பொருந்தாத சொல்லை கண்டறிய பண்பு மஞ்சு கண்டு எஃகு சரியான விட ஆப்ஷன் ஏ எழுபத்தி நான்கு வானமளந்தது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது வானமலர்ந்தது வானம் கூட்டல் அளந்தது எழுபத்தி ஐந்து கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் எழுபத்தி ஆறு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் என்றும் எழுபத்தி ஏழு வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம் சரியான உடைய ஆப்ஷன் சி எழுபத்தி எட்டு பன்மை பிழை நீக்குக சரியான தொடரை தரிவு செய்க இவை பழங்கள் அல்ல இவை பழங்கள் அல்ல பன்மை பிழை நீக்குக சரியான விடை இவை பழங்கள் அல்ல எழுபத்தி ஒன்பது சொல் பொருள் பொருத்துக தெளிவு தெளிவு நற்காட்சி தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல் அறிவு ஓர்தல் நல் அறிவு உவசமம் உவசமம் அடங்கி இருத்தல் உவசமம் அடங்கி இருத்தல் பேர்தற்கு அகற்றுவதற்கு பேர்தற்கு அகற்றுவதற்கு உடைய ஆப்ஷன் ஏ என்பது சொல்லும் பொருளும் பொறுத்துக குந்த உட்கார குந்த உட்கார மிசை மேல் மிசை மேல் கந்தம் கந்தம் மனம் கந்தம் மனம் விசனம் கவலை விசனம் கவலை சரியான ஆப்ஷன் பி எண்பத்தி ஒன்று எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் எண்பத்தி இரண்டு சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் எவ்வ எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் எண்பத்தி மூன்று சொல்லின் கூட்டப்பெயர் கான் பழம் பழங்கள் கூட்டப்பெயர் பழம் பழங்கள் பழம் பழங்கள் எண்பத்தி நான்கு சரியான தெரிவு செய்க ஆடு மந்தை ஆடு மந்தை ஆடு மந்தை எண்பத்தி ஐந்து பொருத்தமான நூலினை தெரிவு செய்க அல்லில் ஆயினும் விருந்துவாரின் உவக்கும் இன்று விருந்தோமலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை அல்லில் ஆயினும் விருந்து விருந்துவரின் உவக்கும் நற்றினை நற்றினை எண்பத்தி ஆறு கலைச்சொற்களை அறிக சலைன் சாயில் கலர் நிலம் சலைன் சாயில் கலர் நிலம் சலைன் சாயில் கலர் நிலம் எண்பத்தி ஏழு கலை அறிக ஏன்ஷியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் எண்பத்தி எட்டு கலை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக டவுன்லோட் பதிவிறக்கம் டவுன்லோட் பதிவிறக்கம் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை லான்ச் வெஹிக்கல் வெகிக்கல் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி எண்பத்தி ஒன்பது இரு பொருள் தருக அலை கடல் அலை அலைந்து திரிதல் அலை கடல் அலை அலைந்து திரிதல் சரியானுடைய ஆப்ஷன் சி இரு பொருள் தருக என் தொண்ணூறு ஆறு நதி மற்றும் எண் ஆறு நதி என் தொண்ணூற்றி ஒன்று மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சேவல் கூவும் சேவல் கூவும் சேவல் கூவும் தொண்ணூற்றி இரண்டு சரியான இணைப்பு சொல் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல உற்றே நீதான் ஏனெனில் பாட்டின் மூல உற்றே நீதான் இணைப்பு சொல் ஏனெனில் தொண்ணூற்றி மூன்று நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறி எது சரியானது சரியானது ஆப்ஷன் ஏ ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது சரியானபடியாக ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி நான்கு ஊர்பெயர்களின் மருவூ கண்டுபிடி புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுகை ஊர்பெயர்களின் மருவு எழுதுக திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை புதுக்கோட்டை புதுகை தொண்ணூற்றி ஆறு உயிர் ஊர்பெயர்களின் மருவுவை எழுதுக புதுச்சேரி புதுவை புதுச்சேரி புதுவை தொண்ணூற்றி ஏழு பொருத்தமான காலத்தை சுட்டுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன இப்பொழுது புல் மேய்கின்றன நிகழ்காலம் இப்பொழுது புல் மேய்கின்றன நிகழ்காலம் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக தொண்ணூற்றி எட்டு கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம் கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம் தொண்ணூற்றி ஒன்பது பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இணை கண்ணன் படித்தான் இறந்த காலம் கண்ணன் படித்தான் இறந்த காலம் நூறு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீத்து பாகம் குடிக்கவா மேல் கஞ்சி குடிக்கவா மேல் கஞ்சி குடிக்கவா சரியானுடைய ஆப்ஷன் டி